ஹலோ மைடியர் கிரிக்ஸ் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். எஸ், இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, ஒரு லேட்டஸ்டான இந்தியன் கிரிக்கெட் டீம் பத்தின ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. பார்டர் கவாஸ்கர் டிராஃபி ஆஸ்திரேலியாவுக்கு அகெயின்ஸ்டா விளையாட போறாங்க இல்லையா, இன்னும் 5 நாள்ல தொடங்க போது. ஸோ அதுல நிறைய இன்ஜூரிஸ், பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் அப்படின்ட்டு நிறைய நடந்திருக்கு. அதை பத்தி ஒரு பிரேக் டவுன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. ஃபர்ஸ்ட்லி வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்தியன் ஏ டீம் எஸ் ருத்ராஜ் ஐக்வாட்டால லீட் செய்யப்பட்டுச்சு. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, கடந்த 20 நாளாக வந்து அங்கே தான் இருக்காங்க. நிறைய காம்படிட்டிவ் மேட்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியா ஏ சைடுக்கு அகேன்ஸ்டாக விளையாண்டாங்க. ஓகே, இப்போது இன்னொரு 24 மணி நேரத்தில் அவங்க திரும்பி வர போகிறாங்க. ஆனால் அதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, தேவ்தத் படிக்கல் அவங்க கூட இருந்தார் இல்லையா, அவர் திரும்பி வரல. எஸ், இந்த கர்நாடகா பேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி இந்தியாவுக்கு வரல. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மெயின் டீமோட இப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு. செலக்டர்ஸ் வந்து இந்தியன் மெயின் டீமோட அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கியிருக்காங்க. என்ன ஆச்சு, எதுக்கு அவர் வந்து பேக் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. சுக்மன் கில், கேஎல் ராகுல், ரோஹித் சர்மா இவங்களுக்குள்ள வந்து ஒரு சின்ன இன்ஜூரி அண்ட் கமிட்மெண்ட் இஷ்யூஸ்லாம் வந்துருச்சு. அதுதான் ஒன்றும் இல்லைங்க. என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த ப்ராக்டிஸ் கேமில் வந்து சுக்மன் கில்லுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு அடிபட்டுருச்சு அவரோட தம்பில். அதனால அந்த ஃப்ராக்சர்டு தம்பு இருக்கிறதுனால அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் டெஸ்ட் மேட்ச் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்ட் தான் விளையாடலை. ரெண்டாவது வந்து நம்மளோட ரோஹித் சர்மாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பிறந்திருக்கு இல்லையா, அதனால வந்து அவர் வந்து அவரோட ஃபேமிலியோடய இருக்க போகிறாரு. ஸோ அவரும் முதல் டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணுறாரு. ரெண்டாவது டெஸ்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போவார். பட் அதுவுமே இன்னும் அவர் எப்போ போய் சேருவார் டீமோட அப்படிங்கிறத பற்றின ஒரு கிளியர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நமக்கு கிடைக்கல. ஆனால் ரெண்டாவது டெஸ்ட்டுக்கு போயிடுவாருங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஎல் ராகுலோட ஒரு சின்ன எல்போ இன்ஜுரி. ஆனால் அவர் அதை மேனேஜ் பண்ணி அகைன் பேட்டிங் பண்ண வந்துட்டார். சிமுலேஷன் கேம் நடந்துச்சுல அதில், அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். பட் மேனேஜ்மெண்ட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவரோட ஃபிட்னஸ் மேலே ஒரு காஷன் வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவ்தத் படிக்கல் வந்து அங்கேயே பிடிச்சி வச்சிருக்காங்க. எஸ், தேவ்தத் படிக்கல் இப்போ நடந்த இந்தியா ஏ விஸ் ஆஸ்திரேலியா ஏ மேட்ச்ல வந்து 36-88-26-1 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மேட்ச்ல இருக்கிற 4 இன்னிங்ஸ்ல அடிச்சிருக்காரு. எஸ், இது பெரிய நம்பர்ஸ் கிடையாதான், எக்ஸ்ட்ரானரி நம்பர்ஸ் அது கிடையாதான். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயின் டீமை கூட ஸ்டே பண்ண வைக்கிற அளவுக்கான நம்பர்ஸ் வந்து கிடையாது. ஆனால் அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து இந்த ஆஸ்திரேலியன் கண்டிஷனுக்கு கொஞ்சம் ஃபெமிலியரான ஒரு ஆள், ஏன்னா நிறைய இந்தியா ஏ கேம்ஸ் அங்கே விளையாண்டுருக்காரு. அதே நேரத்தில் கொஞ்சம் டொமஸ்டிக் கேம்ஸும் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் போய் விளையாண்டுருக்காரு. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க யோசிக்கிறாங்க. அண்ட் அதே நேரத்தில் அவர் வந்து ஆல்ரெடி வந்து டெஸ்ட் டெபியூ ஆன ஒரு ஆள் இங்கிலாந்துக்கு அகெயின்ஸ்டான்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்தியன் மெயின் டீமோட இருக்குது அப்படிங்கிறதுனால அவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. பட் இங்கேயுமே ஒரு சாய் சுதர்சனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், ஒரு ருத்ராஜ் ஐக்வாட்டை பேக் பண்ணியிருக்கலாம். பட் ஒரு இஷான் கிஷன் இருக்கார், அவரை விட என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் வேணும். ஆனால் என்னமோ தெரில, அவங்க தேவ்தத் படிக்கல் மேலே தான் ஒரு கண்ணு வச்சிருக்காங்க. ஓகே, அண்ட் இதெல்லாம் தாண்டி முகமது சமியோட சிச்சுவேஷன். எஸ், முகமது சமி வேர்ல்டு கப் 2023க்கு அப்புறம் அவருக்கு ஒரு பெரிய இன்ஜூரி ஏற்பட்டுச்சு. அதனால வந்து அவர் வந்து இந்தியன் டீம் ஆடவே இல்லை. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக அவர் வந்து அந்த இன்ஜூரியிலேருந்தெல்லாம் கம்பேக் கொடுத்து காம்படிட்டிவ் கிரிக்கெட்டுக்குள்ளே இறங்கிட்டார். ரஞ்சி டிராஃபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெங்காலுக்காக விளையாண்டுட்டு இருந்தார். ஓகே, பட் ஆனால் பிசிசிஐ வந்து இன்னும் அவரை ஃபியூ டொமஸ்டிக் கேம்ஸ் வந்து விளையாட வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, ஒரு 2வது 3வது கேமில் வந்து இந்த டெஸ்ட்டில் வந்து முகமது சமி ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனால் வந்து பிசிசிஐ என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இல்லை இல்லை, சமி இன்னும் கரெக்டாக ஃபிட் ஆகலை. ஸோ நேஷனல் காலப் இப்போ அவருக்கு கிடையாது. ஸோ அவர் இன்னும் கொஞ்சம் டொமஸ்டிக் கேம்ஸில் வந்து செலுத்தட்டும் கான்சன்ட்ரேஷனை. குறிப்பாக இப்போ நடக்க போகிற சையத் முஸ்தக் அலி டிராஃபி நெக்ஸ்ட் வீக் ஆரம்பிக்க போது, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் விளையாட வைக்கணும் அப்படின்னு யோசிச்சிட்டாங்க போல். ஸோ அதனால் வந்து அவர் அங்கே விளையாட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லப்படுது. ஸோ அதனால் முகமது சமி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா போகலை. எஸ், இவ்வளோதாங்க. என்னென்னா ஒரு அனிமேட்டடான சேஞ்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்தியன் டீமில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரோஹித் சர்மா இல்லை, கில் இல்லை, கேஎல் ராகுலுக்கு ஒரு கன்சர்ன் இருக்குது, விராட் கோலியும் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரில. ஏன்னா ஓப்பன் யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. மேபி தேவ்தத் படிக்கல வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிளேயிங் லெவனுக்குள்ளே கொண்டு போவாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. இதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிதிஷ்குமார் ரெட்டி அவர் வந்து உள்ளே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அவர் இருக்கார் ஸ்குவாடில், அவர் வந்து பிளேயிங் லெவனில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட அனாலிசிஸ் இதுலேருந்து என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தேவ்தத் படிக்கல ஸ்டே பண்ண வச்சது கரெக்டான ஒரு விஷயமா, அண்டு உங்களோட 11 ஃபார் பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இப்போ ஒரு கேள்வி இருக்கலாம், ரோஹித் சர்மா இல்லைனா யார் கேப்டன்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. வேற யார், நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா தான் கேப்டன்சி பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் நல்லா தான் பண்ணுவார், இதுக்கு முன்னாடி டெஸ்ட்டில் அவர் கேப்டன்சியும் பண்ணியிருக்காரு. ஸோ தொடர்ந்து வேற ஒரு வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். அண்ட் டோன்ட் ஃபர்கட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் கிரிக்கெட் அப்
அப்டேட்ஸ் அண்ட் இன்சைட்ஸ். ஓகே, அதே நேரத்தில் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அன்டில் நெக்ஸ்ட் டைம் கீப் வாட்சிங் கிரிக்கெட் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் நம்ம டீம் இந்தியா. ஸோ வேறொரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்டில் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.